ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1980களில் தனது சாதுவான முகத்துடன் அன்றைய பெண்களின் கனவு கண்ணன் என்றும் மைக் மோகன் என்றும் வெள்ளி விழா நாயகன் என்றும் கோகிலா மோகன் என்றும் புகழப்பட்ட நடிகர் மோகன் அவர்கள் கர்நாடக மாநிலத்தில் உள்ள உடுப்பி என்னும் ஒரு மாவட்டத்தில் 1956 மே 10 நாள் பிறந்தார். நடிகர் மோகனின் தந்தை உடுப்பியில் பிரபலமான ஹோட்டல் ஒன்றை சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தார். கல்லூரி படிப்பை முடித்த நடிகர் மோகன் தன் தந்தையின் தொழிலான ஹோட்டல் தொழிலை சிறிது காலம் செய்து வந்தார். தனது ஹோட்டலுக்கு உணவு அருந்த வந்த நாடகத்துறையைச் சேர்ந்த திரு பி வி கரண் என்பவருக்கு நடிகர் மோகனை பார்த்தவுடனே பிடித்து போனதால் இவரை நாடக நடிகராக அறிமுகம் செய்து வைத்தார். மோகன் நடித்த சில நாடகங்கள் டெல்லி போன்ற இடங்களில் பிரபலமாக பேசப்பட்டது. நடிகர் மோகனின் நாடகத் திறமையை பற்றி அறிந்த இயக்குனர் பாலு மகேந்திரா தனது கோகிலா என்ற படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகம் செய்து வைத்தார். ஒளிப்பதிவாளரும் இயக்குனருமான திரு பாலு மகேந்திரா இயக்கிய கோகிலா என்கிற அந்த படம் நடிகர் மோகனுக்கு மட்டும் முதல் படமல்ல, இயக்குனர் பாலு மகேந்திராவுக்கும் அதுவே முதல் படம் என்பது ஆச்சரியமான ஒரு உண்மை. 1977 வெளிவந்த கன்னட படமான கோகிலா என்ற படத்தில் நடிகர் கமலஹாசனுடன் இணைந்து இவர் நடித்த நடிப்பு பிரபலமாக பேசப்பட்டதோடு அந்த படம் மாபெரும் வெற்றி பெற்று வெள்ளி விழாவும் கண்டதால் அந்த படத்திற்கு பிறகு இவருக்கு கோகிலா மோகன் என்கிற புனைப்பெயரும் கிடைத்தது. 1980 வெளிவந்த மூடுபணி என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகம் கண்ட இவர் அதன் பிறகு நெஞ்சத்தை கில்லாதே, கிளிஞ்சல்கள், பயணங்கள் முடிவதில்லை, விதி, மௌனராகம் போன்ற ஏராளமான வெற்றி படங்களில் நடித்ததோடு தன்னை அறிமுகப்படுத்திய இயக்குனர் பாலு மகேந்திராவை தனது மானசீக குருவாகவும் ஏற்றுக்கொண்டார். இவரது முகத்தை குளோசப்பில் எடுக்க முடியாது. மேடும் பல்லவுமான பருக்கள் இவரின் முகத்தில் குடிகொண்டிருக்கும். முகத்தில் பருக்கள் இருந்தும் நம்மை வசீகரித்தவர் இவர்தான் என்றால் அது மிகையாகாது. இவர் மைக் பிடித்து பாட்டு பாடி நடித்தாலே அந்த படமும் பாடலும் நிச்சயம் சூப்பர் ஹிட் ஆகிவிடும் என்பதால் பெரும்பாலான படங்களில் பாடகராகவே நடித்ததோடு மைக் மோகன் என்ற சிறப்பு பெயரையும் பெற்றார். தனது படங்களில் எல்லாம் பாடகராகவே தோன்றி நடித்த நடிகர் மோகனின் அந்த அற்புதமான குரலுக்கு சொந்தக்காரர் நடிகர் விஜயின் தாய் மாமனும் பாடகருமான திரு எஸ் என் சுரேந்தர்தான் என்பதும் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் வசனம் எழுதி வெளிவந்த பாசப்பறவைகள் என்ற ஒரே படத்தில்தான் முதல் முறையாக தனது சொந்த குரலில் பேசி நடித்தார் என்பதும் நாம் அனைவரும் அறிய வேண்டிய ஓர் உண்மை. நடிகர் மோகனின் 74 படங்களுக்கு குரல் கொடுத்த பாடகர் சுரேந்தரும் நடிகர் மோகனும் இதுவரை ஒரு நாள் கூட பேசிக்கொண்டதே இல்லை என்பது தமிழ் சினிமாவில் நிகழ்ந்த முரண்பாடான ஒரு உண்மை. மோகன் படங்கள் என்றாலே பாட்டெல்லாம் சூப்பராக இருக்கும், வன்முறை இருக்காது, குடும்பத்துடன் பார்க்கும்படியாக இருக்கும் என்பதாலும் இவர் நடித்த பெரும்பாலான படங்கள் வெள்ளி விழா கண்டு வெற்றி நடை போட்டதாலும் இவர் வெள்ளி விழா நாயகன் என்று அனைவராலும் பெருமையுடன் அழைக்கப்படுகிறார். ஹீரோவாக அறிமுகமாகி இவர் நடிக்க தொடங்கிய முதல் 3 வருடங்களில் தொடர்ந்து 300 நாட்கள் ஓடி சாதனை படைத்து முதல் 3 வெற்றி படங்களை கொடுத்த ஒரே ஹீரோ மோகன் என்ற பெருமையையும் இவர் பெற்றுள்ளார். ஒரே வருடத்தில் 19 படங்களில் தினமும் 18 மணி நேரம் இடைவிடாது நடித்த இவர் அதே ஆண்டில் ஒரே நாளில் 3 படங்கள் வெளியாகி அந்த 3 படங்களுமே மாபெரும் வெற்றி பெற்று வெள்ளி விழா கொண்டாடியதோடு இந்த சாதனையை இதுவரை எந்த ஒரு நடிகராலும் முறியடிக்க முடியவில்லை என்பது வியப்பான ஒரு உண்மை. இவரது படங்கள் வருடக்கணக்கில் ஓடி என்னதான் வெள்ளி விழா கண்டாலும் எந்த வெள்ளி விழாவையும் இவர் கொண்டாடியதில்லை. ஏன், இன்னும் சொல்லப்போனால் இவரது பிறந்தநாளை கூட கொண்டாடாத எளிய மனிதர் இவர். நடிகர் மோகனின் குணத்தையும் ஒழுங்கையும் பார்த்த பல நடிகைகளின் அம்மாக்கள் தங்கள் மகளை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டதாகவும் அந்த காலத்தில் பெண்கள் எல்லாம் தங்களுக்கு மோகன் போன்ற மாப்பிள்ளைதான் வேண்டுமென்று அவரவர் பெற்றோர்களிடம் அடம்பிடித்து வந்ததாகவும் அதற்கு சற்றும் சளைக்காத ஆண்களோ மோகன் போன்ற உடல் பாணியையும் உடை பாணியையும் பின்பற்றி மோகன் போன்ற தோற்றத்தை கொண்டு வர முயன்றதாகவும் கூறப்படுகிறது. நடிகர் மோகன் மீது அதீத காதல் கொண்ட நடிகை ஒருவர் நடிகர் மோகனிடம் தனது காதலை வெளிப்படையாகவே சொல்லியதாகவும் அதை நடிகர் மோகன் ஏற்க மறுத்துவிட்டதாகவும் அதனால் ஆத்திரமடைந்த அந்த நடிகை நடிகர் மோகனுக்கு எய்ட்ஸ் என்கிற ஒரு கொடுமையான நோய் இருப்பதாக ஒரு புரளியை பரப்பிவிட்டுவிட்டு திரையுலகை விட்டே வெளியேறிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த புரளி காரணமாகவே நடிகர் மோகனுக்கு பட வாய்ப்புகள் வராமல் போனதோடு தனது குடும்பம், மனைவி, குழந்தைகள் பற்றிய செய்திகள் எதையும் வெளி உலகிற்கு தெரியாமல் பாதுகாத்து வருகிறார் என்றும் கூறப்படுகிறது.
1987 கௌரி என்பவரை திருமணம் செய்து கொண்ட நடிகர் மோகனுக்கு ஆகாஷ் என்கிற ஒரு மகனும் உள்ளார். வெள்ளி திரையில் தன்னை மிகவும் அழகாக காட்டிய பெருமை தனது ஆடை வடிவமைப்பாளரான திரு ராஜேந்திரனையே சாரும் என்றும், தனக்கு பொருத்தமான உடைகளை தேர்வு செய்வதில் அவர் கில்லாடி என்றும், அதனால் அவருக்கு மிகப்பெரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் என்றும் பெருந்தன்மையுடன் கூறினார். நடிகர் மோகனின் உடைகளை உன்னிப்பாக கவனித்து வந்த நடிகர் விஜய் அவர்கள் நடிகர் மோகனின் ஆடை வடிவமைப்பாளரான திரு ராஜேந்திரன் பற்றிய விவரங்களை கேட்டதாகவும், உடனடியாக அவரை பற்றிய விவரங்களை நடிகர் விஜய்க்கு கொடுத்ததோடு அந்த ராஜேந்திரனை நடிகர் விஜய்க்கு அறிமுகமும் செய்து வைத்ததாகவும் கூறப்படுகிறது. 1980களில் இசைஞானி இளையராஜாவின் இசை நம்மை எப்படி மயக்கியதோ, அதே போல நடிகர் மோகனின் யதார்த்தமான நடிப்பும் நம்மை ரசிக்க தூண்டியது என்றால் அது பிழையாகாது. ஒரு ஹீரோவாக புகழின் உச்சியில் இருந்தபோதே சற்றும் தயங்காமல் விதி என்ற படத்தில் வில்லன் வேடத்தில் நடித்த இவர் 1999 வெளிவந்த அன்புள்ள காதலுக்கு என்ற திரைப்படத்தை இயக்கியதன் மூலம் நடிகராக மட்டுமல்லாமல் இயக்குநராகவும் புதிய அவதாரம் எடுத்தார். சென்னை பெருவெள்ளத்தில் தத்தளித்த போது தன்னை வாழ வைத்த தமிழகத்திற்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவியதில் இவரும் ஒருவர். நடிகர் மோகன் சிரித்தால் அழுவது போலவும் அழுதால் சிரிப்பது போலவும் இருப்பதாக சிலர் கூறினாலும், 1977 தொடங்கிய இவரது திரைப்பயணம் 7 கழித்து 1984 சூடுபிடிக்க தொடங்கியது. அந்த ஆண்டில் மட்டும் 15 படங்களில் நடித்திருந்தார். நடிகர் மோகன் தயாரிப்பாளர்களின் நடிகனாகவும் இயக்குநர்களின் நடிகனாகவும் எல்லாவற்றிற்கும் மேலாக பொது ஜனங்களின் நடிகனாகவும் இருந்ததைத்தான் பலரும் இவரை ராசியான நடிகர் என்று சொல்கிறார்கள். கடந்த 2 வாக்களிப்பதற்காக வாக்குச்சாவடிக்கு சென்றபோது இவரது ஓட்டை வேறு யாரோ போட்டுவிட்டது தெரிய வந்ததால் 2 ஓட்டு போட முடியாமல் வெறும் கையோடு வீட்டுக்கு திரும்பினார். திரைத்துறையை விட்டு நீண்ட காலம் விலகியிருந்த போது அச்சம் மடம் நாணம் செல்வங்கள் போன்ற தொலைக்காட்சி தொடர்களை தயாரித்ததாகவும், சில சமூக சேவைகளை செய்து வந்ததாகவும், அதோடு தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட்டு வருவதாகவும் பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார். தனது தீவிர ரசிகை ஒருவரின் திருமண விழாவில் அதிசயமாக கலந்து கொண்ட இவர் விரைவில் தமிழ் சினிமாவில் கலக்கலான ரீஎன்ட்ரி கொடுக்கவும் தயாராக இருக்கிறார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என தென்னிந்திய மொழிகளில் 100 திரைப்படங்களில் நடித்துள்ள இவர் பயணங்கள் முடிவதில்லை என்ற படத்திற்காக சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்ஃபேர் விருதையும் வென்றுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.